நாளை துவங்கப்பட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக சட்டப்பேரவை அரங்கை சபாநாயகர் செல்வம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி காலை 9:30 அளவில் துவங்க உள்ளது என்றும், சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது போன்ற தகவல்களை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானமாக மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டிற்கு துணை புரிந்த துணைநிலை ஆளுநர், முதல்வர், சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவிப்பது, மேலும் சந்திராயன் 3 வெற்றிக்கு பிரதமர், இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நன்றி தெரிவிப்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடரில் மேலும் அரசு சார்பில் அரசு அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள், உத்தரவுகள் மற்றும் பல்வேறு தீர்மானங்கள் ஏற்றிடப்பட உள்ளதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முன்னிட்டு சட்டப்பேரவை வளாகத்தில் பேரவைத் தலைவர் செல்வம் பேரவை அரங்கத்தினை ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அவருடன் சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் உடன் சென்றிருந்தார்.